அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவலின் அடிப்படையில் நீ மிஸ்டர் நம்பர் ஒன் டுபாகூரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஆளோட பேர் இல்லை, ஒரு சேனலோட நேம். இவங்களோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்க் ஷோ எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ராங்க் ஷோவில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் கைது பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே வந்து பெண்களை இழிவாகவும் கேவலமாகவும் பேசுனதுக்காக தான் மதன் ஓபி கைது செய்தாங்க. கைது செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து ஆதாரங்கள்லாம் கிடைக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த மிஸ்டர் நம்பர் ஒன் டுபாகூரா அப்படின்ற கொஸ்டின் மார்க் எழுற அளவுக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவரும் அதே பெண்களை மையப்படுத்தி பெண்களை வந்து கேவலப்படுத்தி தான் வீடியோ எடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக சேனல்லாம் டெலிட் பண்ணியிருக்கிறாங்க. டெலிட் பண்ணதை மட்டும் இல்லாமல் காவல்துறை சார்பாக வந்து மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்குது. ஸோ என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்டு, ஏன் இந்த சேனலை அரெஸ்ட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் பெண்களை எப்படிலாம் அவர் கேவலப்படுத்தினார்ன்றதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் கிச்சிப்பாளத்தை சேர்ந்த நம்பர் தான் மிஸ்டர் நம்பர் ஒன் டுபாகூர் சேனலை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த சேனலோட மெயின் தீம் என்னன்னா ப்ராங்க் ஷோ தான். ப்ராங்க் ஷோவில் பர்டிகுலராக லேடிஸ்கிட்ட யாராவது இப்போ நடந்து போனாங்கன்னா அவங்ககிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, அவன் லவ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி அப்படின்லாம் அவர்கிட்ட அடி வாங்குறது, அது மாதிரி ஷோ தான் பிரபலமாக மையப்படுத்தி எடுத்திருக்கிறாங்க. இதில் மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி இவர் போயிட்டு பேசினார் அப்படின்னாவே அந்த பொண்ணு வந்து ஈஸியாக வந்து பிக்கப் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கான்செப்டில் தான் இவருடைய வீடியோ எல்லாமே இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி இல்லை கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களாக சரி நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் போய் பேசுவார், பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக அவங்க இவர் மேலே வந்து வெறித்தனமாக ஒரு லவ் வந்துடும். இதில் அவர் தரப்பு வந்து விளக்கம் என்ன சொன்னார் அப்படின்னா இது எல்லாமே நாங்கள் செட் பண்ணுறதுன்றாரு. செட் பண்ணுறதுக்கு எதுக்காக ப்ராங்க் ஷோ அப்படின்ற ஒரு நேம் வைக்கிறீங்க ஒன்று, சரி ரெண்டு, சரி ஓகே நீங்கள் செட் பண்ணுறதா கூட இருக்கும், பார்க்குற மக்களோட மனநிலை என்னவாக இருக்கும். ஓ அப்படின்னா எந்த பொண்ணாக இருந்தாலும் 10 நிமிஷம் தானா, அப்படின்னா பெண்கள் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சீப்பாக வந்து சித்தரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏற்கனவே இவர் மேலே வந்து புகார்கள் வந்து வந்த வண்ணம் தான் இருந்திருக்கு காவல்துறை சார்பாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க, சென்னை மாநகர காவல் ஆணையர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ப்ராங்க் ஷோவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இல்லை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பெண்களை ரொம்ப தவறாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி யார் எங்கேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பர்டிகுலராக இந்த ப்ராங்க் ஷோ மட்டும் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி இந்த சமயத்தில் என்ன பண்ணால் 3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு உமன் கான்ஸ்டபிள் வந்து டியூட்டியில் இருந்திருக்கிறாங்க. அந்த டியூட்டியில் இருக்கிற உமன் கான்ஸ்டபிள் போயிட்டு இவர் ரைட்டாக பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து அவர்கிட்டே வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய பயங்கரமாக வைரல் ஆச்சு. வைரலானது மட்டும் இல்லாமல் காவல்துறை மத்தியில் வந்து ரொம்ப ஒரு பேட் இமேஜும் கிரியேட் ஆச்சு. பேட் இமேஜ் ஏன்னா நான் வந்து காவல்துறை அந்த ஃபேஸை மறைச்சிட்டேன் அப்படின்னு விளக்கத்தை கொடுத்தாரு. ஆனால் காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க, கூப்பிட்டு வந்து சிறப்பாக கவனித்து இது வந்து கடைசி அந்த லாஸ்ட் வார்னிங் இது மாதிரி வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நீக்க வச்சாங்க. அந்த வீடியோ டெலீட் பண்ண வச்சாங்க. டெலீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட எழுதி வாங்கிக்கிட்டாங்க, இது மாதிரி பெண்களை மையமாக வச்சு அப்படி இல்லைனா பெண்களை ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க இப்படின்லாம் வச்சு நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ ஏன் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா உங்களோட ஏஜ் ரொம்ப ரொம்ப கம்மி, இப்போ நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா உங்களோட லைஃப் பாதிக்கப்படும். இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கு, அதனால் இது ஒரு லைஃப் லெசனாக எடுத்துக்கோ, இதுக்கப்புறம் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வார்ன் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 வீடியோ பக்கம், 30 வீடியோவில் இவர் இதே மாதிரி கான்செப்டை எடுத்துக்கிறாரு. ஒரு சின்ன பொண்ணு போயிருக்காங்க, அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட இவர் போயிட்டு நான் இது மாதிரி நான் எங்கேயோ இருந்து வந்துட்டேன், நான் எங்கேருந்து வந்தேனே தெரியல, ரொம்ப வழி தவறி நிற்கிறன்ற மாதிரியும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அந்த பொண்ணு கடுமையாக அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரிலாம் எடுத்துக்கிறாரு. ஸோ இதுனா கூட ஏற்றுக்கலாம். இன்னொரு ஒன்று கல்யாணமான லேடி ஒன்று, அந்த கல்யாணமான லேடி வந்து எடுத்துருக்கிறாரு. அந்த எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த லேடி வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கடைசி அவனை போட்டு அடிச்சிடுறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வெளியிடாத சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அப்போயே அதையும் மீறி இவர் அந்த வீடியோவை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வெளியிட்டதன் விளைவாக அந்த வேடியோட வீட்லேயும் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பயப்படுறாங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வீடியோ விஸ்வரூபமாகும், அதனால் தன்னுடைய ஃபேமிலிக்கு வந்து கெட்ட பேர்னு சொல்லிட்டு எல்லாருமே பாதிக்கப்படுகிற நபர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளிப்படையாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுமே கொடுக்கல, இந்த வீடியோ டெலிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்பயுமே அவர் டெலிட் பண்ணல, திரும்பி போலீஸ் சொல்லி கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து தன்னுடைய வீடியோக்களை இதே மாதிரி தான் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கும் இவங்க ஃப்ரெண்டுக்கு தான் பிரச்சனை. இவரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிக்கிறாங்க, சேனலோடு சேர்ந்து அவருமே வந்து ப்ராங்க் ஷோ பண்ணிட்டு தாங்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபை பற்றின ஒரு தவறான புரிதல்களும் இவங்க வந்து அப்படிதான்ற மாதிரி ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கிட்டையும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே போய் சேர்ந்துருக்கு. அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம், அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணிக்க இவர் வந்து ஆளை வச்சு அவர் அடிச்சுட்டுக்கிறாரு.
ஆளை வச்சு அடித்தது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணி எனக்கு இது மாதிரி 2.5 லட்சம் ஃபாலோவர் இருக்கிறாங்க, உங்கள் ஒய்ஃபை பற்றி தவறான ஒரு புரிதலை வந்து நான் வீடியோவில் போட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா, எல்லாம் காலியாகிடுவேன், எனக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் வருது தெரியுமா, 4 லட்சம் பக்கம் நான் சம்பாதிக்கிறேன், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பகிரங்க மிரட்டல் விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கொலை மிரட்டலுமே விடுறாரு. இதை வந்து நேராக கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தவொடனே கரெக்டாக ஏற்கனவே ஒரு உமன் கான்ஸ்டபிளில் வான் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் ஒரு வயசான லேடி அவங்க லவ் ப்ரொப்போஸ் பண்ணி மாட்டினாங்களா, இது கரெக்டாக 3வது வார்னிங். அது மட்டும் இல்லாமல் பிராங்க் ஷோவை நிறுத்துங்கன்னு சொன்னால் நீ இன்னும் அதிகமான வீடியோ போட்டேக்கிறாங்க. பெண்கள்லாம் உனக்கு அவளை என்ன சீப்பாக போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து இவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த மாதிரி யூடியூபர்ஸுக்கு திரும்பி ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்குன்றதுக்காக இவர் மேலே பயங்கரமாக நடவடிக்கை எடுத்தாங்க. நடவடிக்கையின் விளைவாக கொலை மிரட்டல் வழக்கிலேருந்து எல்லா வழக்கும் பதியப்பட்டது. பதியப்பட்டது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தவறுதலான புரிதலோடு இந்த வீடியோலாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த வீடியோ இல்லாமல் அவர் கையோடு டெலீட் பண்ண வச்சாங்க. டெலீட் பண்ணது மட்டும் இல்லாமல் யூடியூபுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வீடியோ பக்கிறது, ஆனால் இப்போ போய் பார்த்தீங்கன்னா 13-17 வீடியோ மட்டும்தான் இருக்குது. அந்த 13-17 வீடியோ யாருடைய வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரவுடி பேபி சூர்யா வந்து திடீர்னு இங்கே வந்து ஒரு பார்த்ததாகவும் அவங்கக்கிட்ட ஒரு ஆன்டி லவ் ப்ரொப்போசல், அதாவது இந்த ஆன்டிங்களுக்கு லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறது அப்படின்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஆள் செட் பண்ணியாவது அவங்களுக்கு வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணி அந்த வீடியோ வெளியிடணும்ன்ற அந்த வீடியோ தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வியூவர்ஸ் போயிருக்கு. காரணம் வந்து ரவுடி பேபி சூர்யான்றதுனால. அப்புறம் பார்த்தீங்க அடுத்தது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, திவ்யா கலச்சி அப்படின்ற ஒரு லேடியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த லேடிக்கிட்டே லவ் அதை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர மாதிரி போட்டிருக்காரு. இந்த ரெண்டு வீடியோ 2-4 வீடியோ மட்டும் தான் இருக்குது, மீறி எந்த வீடியோவும் இல்லை. இவர் தரப்புலேருந்து கொடுக்கப்படுகிற விளக்கம் என்னென்னா, சார் நான் இது மாதிரி வந்து நான் ஆளை செட் பண்ணி தான் நான் வச்சிருக்கிறேன், இது வந்து முழுக்க முழுக்க பிராங்க் ஷோ இல்லை, நாங்களா ஒரு ட்ராமா இது அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பிராங்க் ஷோ பார்த்தீங்கன்னா ட்ராமா தான், ஆனால் பார்க்குற மக்கள் மத்தியில் இல்லை பார்க்குற மற்றவங்கள பெண்கள் வந்து இந்த அளவுக்கு பலவீனமானவர்கள் என்னடா ஒரு 10 நிமிஷம் தான் நம்மளாலேயும் வந்து பிக்கப் பண்ண முடியுமான்ற ஒரு எண்ணத்தையும் தவறலான புரிதலையும் ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்டு நிறைய காலேஜ் பசங்களாம் பார்க்குறாங்கல்ல, பார்த்த உடனே இதுக்கான ஒரு ஐடியா தோணாகா, இப்படிலாம் பேசினா வந்து ஈஸியாக பிக்கப் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு தவறுதலான புரிதலை வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆயிரும்னு சொல்கிறாங்க காவல்துறை சார்பாக. ஏன் அப்படின்னா, மீடியான்றது மக்கள் மத்தியில் ஈஸியாக நியூஸை கொண்டு போகிறது, நியூஸை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு புரிதலும் வந்து விஷுவலாக அப்படியே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, அந்த சிங்கிள் டீம் வச்சு அப்படின்ற ஒரு சேனல் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ப்ரொப்போஸ் பண்ணவுடனே அந்த பொண்ணு வேறு வழியெல்லாம் நான் கட்டினா ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கடைசியில் வந்து அது கல்யாணமாக முடிஞ்சது, அதனால் இந்த சேனல் வந்து மிக பயங்கரமாக ஹிட் ஆச்சு. நான் கேட்குற ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், இப்போ நீ ஒரு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ண ஓகே, ஆனால் இதே மாதிரி தானே எல்லா பொண்ணையும் ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு பொண்ணுமே இதே மாதிரி நான் கம்பல்சரி ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்போ எத்தனை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, அப்போ அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட மனநிலை யார், யாருக்கு பதில் சொல்கிறது? சப்போஸ் நீங்கள் ஃபேஸை மறைச்சிக்கிறீங்க அது ஒரு விஷயம், அந்த ஃபேஸை மறைச்சாலும் அவங்க வீட்டிலிருந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா, அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? இதெல்லாம் பெண்கள் சைடுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வீடியோ வந்து தொடர்ந்து வெளியிட மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெண்களை மையப்படுத்தி வச்சுருது, பெண்களை சீப்பாக காட்டுறது, இந்த மாதிரி வீடியோலாம் போட்டோம் அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸும் லைக்கும் ஷேரும் வந்து அதிகமாக வரும், நம்ம ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு இதுக்கப்புறம் நினச்சாங்க அப்படின்னா, இந்த மிஸ்டர் நம்பர் 1 டுபாக்கூர் வந்து மிகப்பெரிய ஒரு லைஃப் லெசன் அமைவார். ஸோ இது பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான், இந்த மாதிரி யூடியூப் சேனலை வந்து என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் அவங்க போட்டு தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் ஆகணும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து எதிர்ப்பு வந்து டிஸ்லைக்கும் நிறைய வியூஸ்லாம் இருக்குது, ஏன்னா ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறீங்கனால டிஸ்லைக்லாம் இருக்குது. இதையும் தாண்டி வியூஸ் போயிட்டு சம்பாதிக்கிறதுனால தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறாங்க. ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்க, நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமன்ற சேனல், நன்றி, வணக்கம்.